என்ன ஆசிம், இன்னைக்கு இன்விடேஷன் எல்லாம் பலமா இருக்குதே. எங்க படத்தோட ஆடியோ ரிலீஸோட ஃபங்க்ஷன் சார். அப்படியா, சந்தோஷம். ஃபங்க்ஷன் என்னைக்கு? வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி தான் சார் ஃபங்க்ஷன். வர வெள்ளிக்கிழமையா? அன்னைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இருக்குதே. நம்ம ஃபங்க்ஷன் சாயங்காலம் தான் சார். ஓ, சாயங்காலம் தானா? ஆமாம் சார். அப்போ கண்டிப்பாக வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். பாம்பே போன ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட், ஆந்திரா போன மூணு படம் சூப்பர் டூப்பர் ஹிட். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டு மற்ற மொழிகளில் போய் வித்தையை காமிச்சு ஜெயிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன், ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. ஆமாம், இந்த ஆல் பேப்பர்ஸ், ஆல் சேனல்ஸு, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், எதுலேயுமே உன் பேரை நான் பார்க்கலையா? அங்கே பேர் ரமேஷ் சுந்தரம்னா? டேய், அந்த பெண்டு டான்ஸர் ரமேஷ் சுந்தரம் நீயா? ஆமா. அட சண்டால பாரு, இந்த தாத் பூத்துட்ட படத்துல கரீனா கபூர் பெண்டு எடுத்துருக்கீங்க, நீ நம்ப மாட்டேன். தினசரி நான் காலையில எந்திரிச்ச உடனே உன் பாட்டை பார்த்துட்டு தான் நான் வெளியில வருவேன். என் பின்னால கொடுக்க பிடிச்சுக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு தெரிஞ்சிட்டு. ஆமா, நீ இப்ப எதுக்கு என்ன பாக்க? தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னே. டேய், அதர் லாங்குவேஜ்ல ஜெயிச்ச உடனே மதர் லாங்குவேஜ்ல ஜெயிக்க வைக்காம விட்டுருவோம். காடை கொடு. நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஆசிம். நான் திரைப்பட நகரம் என்ற படத்துடைய இசையமைப்பாளர். படத்துடைய ஆடியோ லான்ச்க்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் முத்து. திரைப்பட நகரம் இசை விழாவில் நம்ம இருக்கோம். நம்ம படத்தில் ஒவ்வொரு பாடல்களும் மியூசிக்கோடு சேர்ந்து வரிகளும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. என் பேர் தெனாலி. இந்த படத்தில் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் குமார் பேசுகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட பாடல்கள், இசை, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படும் நினைக்கிறேன். நகரம் ஆடியோ லான்ச் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் இங்கே நடைபெற போது. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ லான்ச் சிடி இப்போ வெளியிட போறாங்க திரு பாக்யராஜ் சார் அவர்கள். இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிரமாதமா நடந்தது. படத்துல 5 சாங் ஒவ்வொன்றும் சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்தோட பிளஸ்ஸே 5 சாங்ஸ் தான். சாங்ஸ்க்காகவே நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். பாட்டுக்காகவே படம் சூப்பராக ஓடும். கண்டிப்பாக சாங்ஸ்க்காகவே ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப வருவாங்க. சார் வணக்கம். ஆடியோ ஃபங்க்ஷனாக அசத்திட்டீங்க. வாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி 2 படம் வாங்கினேன். லாபமும் நல்லபடியாக கிடைச்சிது. கடவுள். இந்த படத்தோட பாட்டை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கேன். அதே மாதிரி படமும் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். டிகே டிஸ்ட்ரிபியூஷனை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா உட்காருங்க, இங்கே பாருங்க.
நான் ஒன்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ப்ரொடியூசர்ட்ட கலக்காம எதுவும் பேச முடியாதுல்ல. இங்க நீங்க தானே எல்லாம்னு சொல்றாங்க. அதையும் சொல்றாங்களா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு நானே உங்க லைனுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா முடிச்சுக்கோங்க. வரேன். ஐயா சொல்லுங்க. சார் என் பேர் சுப்ரமணியம். சரி. ஊர்ல நீ வந்து வாத்தியார் சுப்ரமணியம்னு சொல்லுவாங்க சார். சொல்லட்டும். ஒரு படம் பண்ணியிருக்கிறேங்க சார். இந்த படத்துல பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். எக்ஸலண்டாவும் இருக்கு. சரி. நீங்க பார்த்து அந்த தம்பியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்களேன் சார். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே எங்க மியூசிக் டைரக்டர் நம்பி அடுத்த படத்துக்கு கேக்குறேன். ஆமா சார். உங்களுக்கு தான் ரெண்டாவது படம் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி எடுத்துக்கிறேன். போறதுக்கு முன்னாலே என் அசிஸ்டன்ட் கிட்ட உங்க நம்பர் கொடுங்க. ஓகே சார். ஏ முகந்தா அண்ணா சார் கிட்ட அவர் நம்பர் வாங்கி. சரிங்க அண்ணா. ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். சரி. மாப்ள இன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சுல. ஆமாண்டா மச்சான். வந்தவங்க எல்லாம் பாட்ட கேட்டு அசந்துட்டாங்கடா. டேய் மச்சான் இப்பவே நம்ம பாடி ஜெயிச்சோம் மாரா. ஆமா மச்சான். நம்ம ஆசிம் உண்மையிலே கலக்கிட்டான்டா. கைக்குறேன் மச்சான். தேங்க்ஸ் டா. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல ஆசிம் கலக்கிட்டான்னு சொன்னீங்களே அதுல கலங்கி போய் உட்கார்ந்து. என்னடா மச்சான் சொல்றேன்? டேய் இன்னைக்கு அவன் இன்டர்வியூல என்ன சொன்னான்னு கேளுங்கடா. படத்தை பத்தி மட்டும் தான் சொன்னேன். படத்தை பத்தி சொன்னியா? உன்னை பத்தி என்னடா சொன்னேன் சொல்றா? பாட்டு மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னியே, என் கதை நல்லா இல்லையா? இவன் கேமரா நல்லா இல்லையா? இவங்க நடிப்பெல்லாம் வேஸ்ட்டு அப்படிதானே? அவன் அப்படி என்னென்ன சொன்னான்? டேய் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவன் என்னமோ நம்ம எல்லாரையும் மட்டம் தட்டிட்டு அவன் தான் பெருசுன்ற மாதிரி பேசுகிறான். சரி விட்றா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதடா. டேய் எதுரா சின்ன விஷயம்? ஆரம்பத்துலேருந்தே நம்ம கூட ஒட்டாமல் இருக்கான். ஒரு படம் புக் ஆன உடனே நம்மளெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். செந்தில் நீ காம்ப்ளெக்ஸில் பொறாமையில் பேசிட்டு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா காம்ப்ளெக்ஸுங்கிறான் பொறாமங்கிறான் எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்கான் பாரு. ஏ விடங்கடா, ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது டாச் அப் பண்ணுறீங்க? அதெல்லாம் இல்லைடா, இன்னைக்கு இதை ஃபைனல் பண்ணி ஆகணும். டேய் நான் கிளம்புறேன். டேய் ஆசிம் நீ ஏடா டென்ஷன் ஆகிற? என்னடா பேசுகிற? அவன் ரூமை விட்டு போன இன்டெரக்டாக சொல்கிறான். நான் அதை கேட்டு சும்மா இருக்கணுமா? டைரெக்டாகவே சொல்கிறேன், கிளம்புடா. டேய் செந்தில் டென்ஷன் ஆகாதடா, இன்னும் ரீரெக்கார்டிங்லாம் இருக்குடா. டேய் ஆளா இல்லை, அதெல்லாம் வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம்டா. இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. குமார் வாட போகலாம். பேசிட்டு இருக்கிறோம்ல, பேசின வரைக்கும் போதும். வரியா இல்லையா? தெனாலி வா போகலாம். டேய் என்னடா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, நீ கம்மல் இருக்க? விட்றா, போனா போட்டு விட்றா. என்னடா மச்சான், யாரையுமே காணோம்? டேய் ஆசிமோட கீபோர்டு வர காணும்டா. டேய் இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததான்டா. கவிஞர் ஆசிம் கூட போனான்டா. அந்த கோமாளி எதுக்கிட்ட கூட போனா? இப்போ என்னடா பண்ணலாம்? விட்றா, எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்து.